ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோக்கா குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் கோவக்காய், எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக ஆனதும் வெங்காயத்தை போட்டுங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா கலருங்க. கலர்னா தான் நல்லாயிருக்கும். நான் கலரி விட்டுங்க. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் நான், ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே பறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அது நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்குங்க, நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்களா எப்படி வருது? எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கேன். அந்த தேங்காய் துருவியும் சேர்த்து நல்லா கலருங்க. கலரி விட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. அந்த மஞ்சள்தூள் தான் சேர்த்துருக்கோம். கேமராவில் வந்து அந்த கலர் வந்து மிளகாத்தூள் மாதிரி தெரியுது. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கலரி விட்டதும் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பாருங்கள், தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா. எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை தாளிக்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் பாருங்க, ப்ரௌன் ஆகுது வெந்தயம். ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் இதை அரைக்கும் போது அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இது நிறைய தெறிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம காய் வதக்கி வச்ச காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் போகும். நல்லா அந்த அதுவும் மசாலாவும் சேர்ந்து வதங்கும் போது இந்த காய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பாருங்கள் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு இறக்கினா குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.